ஸோ வெல்கம் டு மை சேனல் கோமதி மேத்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுத்துருக்கு, தென் வேரியன்ஸ் கொடுத்துருக்கு. வி ஆர் கோயிங் டு ஃபைன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். தட் மீன்ஸ் மீன் அர்த்தம், மீன் ஈக்குவல் டு டூ. மீனோட ஃபார்முலா வந்து என்பி, வேரியன்ஸோட ஃபார்முலா என்பி கியூ. ஸோ என்பி கியூ ஈக்குவல் டு 4/3, மீன் ஈக்குவல் டு டூ. அண்ட் வி நோ சவுண்ட் ஒன் மோர் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மீன்ஸ் NPQ, தட் இஸ் ரூட் ஆஃப் NPQ. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 2/4/3. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரெசிப்ரோக்கில் எழுதிக்க, இது இது கேன்சல் ஆயிடும் கரெக்டாக. 4/3 அப்போ 3/4, இது இது கேன்சல் ஆகிட்டு இங்கே 3/2, இது இது கேன்சல் பண்ணிக்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1/Q ஈக்குவல் டு 3/2. ஸோ க்யூ ஈக்குவல் டு 2/3. அப்போ பி என்ன, 1-Q. ஸோ 1-2/3 ஈக்குவல் டு 1/3. ஸோ யூ நோ பி வேல்யூ அண்ட் யூ நோ க்யூ வேல்யூ. அப்போ என் வந்து தெரியணும். ஸோ என் கண்டுபிடிக்க இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ என்பி ஈக்குவல் டு 2 இல்லையா. அப்போ என் இன்ட்டு பி வேல்யூ 1/3 ஈக்குவல் டு, ஸோ என் ஈக்குவல் டு 2. இப்போ என்னு பி இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என் ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 1/3, தென் க்யூ ஈக்குவல் டு 2/3. இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இல்லையா. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5னா ஃபார்முலா என்ன, என்சிஎஸ் பி பவர் எஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸு. தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா என்சிஎஸ் பி பவர் எஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ். தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 மீன்ஸ் என் எவ்வளவு, இங்கே 2 வந்ததுன்னா எப்படி இங்கே போடுவோம், இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 6 வந்து தான். இங்கே என்பி ஈக்குவல் டு 2 இருந்தது, பிக்கு நம்ம என்ன போட்டோம், 1/3 ஈக்குவல் டு 2, இங்கே 6 தான் வரும். ஏன்னா என் வேல்யூ ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர். ஸோ 65 அண்ட் தென் பி இஸ் வாட், 1/3 ஹோல் பவர் 5, க்யூ வந்து 2/3 ஹோல் பவர் 6-5 இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 65 இஸ் ஈக்குவல் டு 61. யூ நோ த ஃபார்ம், ரெண்டு செப்பரேட் பண்ணிக்க அவ்வளோதான், இது இது செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். ஸோ இங்கே 1/3 பவர் 5, தென் 2/3, அப்போ 6 இங்கே 2. இந்த 6 நீ எப்படி எழுதலாம், 2 × 3, 1/3 பவர் 5, 2/, அப்போ இது என்ன ஆகும், இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகும். ஸோ 4/3 பவர் 5, 3 பவர் 5 கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே 3 பவர் 5 வந்து 240 சி. ஸோ 2 டிவைட் திஸ் ஒன், இந்த ஆன்சர் வந்து பட் புக்கில் வந்து 0.08 வேறு ஆன்சர் வருது. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா என்னென்னு தெரியல, யூ ஜஸ்ட்டு கோ த்ரூ இட். தேங்க்யூ.